அது அப்புறமா சொரி, பையில என்ன இருக்குன்னு பாப்போம். வெறும் நாட்டு வெடிக்குண்டா இருக்கு. தூக்கிப்பாடு தூக்கிப்பாடு. ஆடாது. பேப்பர் இந்த முறுக்கு என்னன்னு பாப்போம். பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர், உடல் ஊனமுற்றோர் பள்ளி, உதகமண்டலம். சோ இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும். ஆப்ல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வம்புல மாட்டி விட்டுருக்க நீ. அங்க பாப்பா, ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரைப்பாண்டை மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப்ப விட்டு நீ உன் காதலிக்கு லெவல் லெட்டர் எழுதுறியா? வசந்தி கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம். அவளுக்கு ஒரு நாலு வரி எழுதி போடலாம் என்னதான். கொண்டா நாலு வரி அது ஒரு நாவலே எழுதின மாதிரி இருக்குது. அம்மா அம்மா, ஊட்டியில குமார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ராஜு சார் உங்களை உடனே கூட்டு வச்சுடாமா. வாங்க. ராஜசேகர் உடல் ஊனமுற்றார் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலே கால் ஊனமாயிடும் போல இருக்குதே. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கொடுத்தேன்? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. லாஃப்டர். நீ அண்ணே வீட்டுல ஜமகாலம் காணும்னு சொன்னியாஸ்டி சவுண்ட் நாஸ்டி பாய். என் பிரதர் சார். ஓ சாரி. So, sweet boy, I like very much. ஸ்வீட்டா இருக்கா? நீ துண்டு என்ன கேக்குறேன் பேமானி? என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற பிச்சல பார்த்தா பெரிய பையன் மாதிரியா இருக்கு. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும் போது அகஸ்மாதா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளிய கொப்பளிச்சுன்னு வந்துருந்த. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ, அச்சச்சா, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா, உச்சப்படியா இருக்கு வேண்டுதல. ஆமா, வெரி குட் வெரி குட். ஆமா, இங்க எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபல பாக்கலாம்னு புறப்பட்டோம். பிரின்சிபல பாக்கணுமா? என் வரல பாருங்க. இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது, ஒண்ணு கூட போயிட்டு மாறுக்கா? நோ, ரியலி ஐ அம் தி பிரின்சிபல். இந்த மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. உன் பேரு என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கொடி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொறிச்சுது. அந்த குஞ்சை பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் அவளா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும் தெரியலையே சார். நீங்களே சொல்லிடுங்களேன் சார். என்ன சார், ஒரு ஃபேமிலி நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா. அந்த பொட்ட கோழில நடத்த கெட்டது. ஏத்துப்பிட்டே இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு, மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்?
தெரியலப்பா. செருப்பு போட்டுக்கின்னு சாப்பிடணும். ஏயா, முள்ள என்ன மீன்ல இருக்குது? நான் சொன்னேன் தரையில இருக்குது. எப்படி சும்மா? என்னப்பா என்ன பண்ணுது? கொமட்டுது சார். இதுக்குதான் இந்த மீன் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஓஹோ, பாயிண்ட் அங்க இருந்தா திரிகிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குது. வரல போட்டுக்கோ, வரல போட்டுக்கோ. எவர் இல்ல, உன் வரல போட்டுக்கோ. உட்காரு. ஆமா, நீங்க யாரு? பைக்கியா. டேய் சும்மா சார், என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தான். வர்ற வழியில பிரின்சிபல பார்த்தேன். நோ நோ, ஐ ஆம் தி பிரின்சிபல் அண்ட் தி கரஸ்பாண்டன்ட். அப்ப இவரு சும்மா காட்டியம் சுமார் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி, போய் ஏதாவது எத்திக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்க. பையனை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. இது லண்டன்ல வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம். பாம் சீனோ? பாம் இல்லடாது, லட்டு சாப்பிட. இது பாம் தான், வெடிகுண்டு தான். இது வெடிக்கும் போது நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிறேன். மிஸ்டர் மிஸ்டர், நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணு ஆபத்தானது இல்ல. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார், இவங்க உண்மையா? இல்லப்பா, பேச வராது. என்ன அப்படி பாக்குற? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவ உடல் உலத்தை எவ்வாயாலும் சொல்லி அவ உள்ளத்தை ஊனப்படுத்தன விரும்பல. ஓ சாரி சார், நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? கேட்கிறாரு, பதில் சொல்லு. இவ என் குழந்தை மாதிரி. இது வெடிக்காதே. சரிங்க முதலாளி, நாளை காலையில கரெக்டா 7:30 வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம வச்சு அவங்களை தீத்து கட்டிடுறேன். Thank you.
Thank you, sir. Thank you. You're okay? Yeah. கொஞ்சம் இப்படி வாங்க சொல்லுங்க இப்போ உங்க